வணக்கம் நண்பர்களே. எப்பொருள் யார் யார் வாய்க்கப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருளை தேடி செல்கின்றோம், தொடர்ந்து வாருங்கள். அதாவது, நம்ம நல்லதை தேடி போகணும், கெட்டதை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்பயுமே நினச்சி பார்க்குறோம். நம்ம அதை நினைக்கிறோம், ஆனால் நம்ம அதை செயல்படுத்த முடியாமல் இருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி அதாவது புளி சாப்பிட்றோம் இல்லையா, புளி வந்து நம்ம உடம்புக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னா, புளிப்பு அப்படிங்கிறத நான் சொல்லலை. ஆறு சுவையில் ஒரு சுவை புளிப்பு. புளிப்பில் நமக்கு வந்து புளிப்பு கிடைக்கிறதுக்கு பலவிதமான நிறைய உணவுகள் இருக்குது, நிறைய பழங்கள் இருக்குது, காய்கள் இருக்குது, நிறையா இருக்குது. ஆனால் நம்ம பயன்படுத்துகிற உணவில் தினமும் பயன்படுத்திகிட்டு இருக்க புளி இருக்கு இல்லையா, அந்த புளி தினமும் நம்ம பயன்படுத்துறது நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, புளி அதிகம் பயன்படுத்துகிறவர்களுக்கு அல்சர் வரும், ஒன்று. மலச்சிக்கல் வரும், ரெண்டு. நரம்பு தளர்ச்சி ஏற்படும், அஜீர்ண கோளாறு ஏற்படும். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா, மூட்டுகளில் தேய்மானம் ஏற்படும். அதனால் பார்த்திங்கன்னா, புளி அதிகம் பயன்படுத்துகிறவங்களுக்கு மூட்டு வலி கண்டிப்பாக வரும், மூட்டு தேய்மானம் ஏற்படும். அடுத்து வந்து நம்மளுடைய வயதை குறைக்கும், நம்மளுடைய வயது வந்து விரைவில் நம்மளுடைய ஆயிலை குறைச்சி, அதை நம்மளுடைய ஆயிலை குறைச்சி நம்மளுடைய வாழ்நாளை விரைவில் முடித்து வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த புளிக்கு ஒரு கெடுதல் இருக்குது. இது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், ஆனால் ஒரு நாளும் இந்த புளி இல்லாமல் நம்ம சாப்பிட்றதில்ல. ஆனால் நெல்லிக்காய் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். என்றைக்காவது நெல்லிக்காய் சாப்பிட்ருக்கோமா? இல்லை. ஏன்னா அதை வந்து நம்ம பேச்சளவில் வச்சுக்கிறது, எல்லாமே வந்து பேச்சளவுலேயே கொண்டு வரதான், செயலில் வச்சுக்கிறது இல்லை. அதனால் வந்து இப்போ இந்த நெல்லிக்காயை தினமும் பயன்படுத்துறது எப்படி, இந்த புளியை எப்படி விளக்குறது அப்படிங்கிறக்காக தான் இந்த இதை நம்ம பார்க்குறோம். அதாவது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டெய்லி புளியை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கு பதிலாக நெல்லிக்காயை பயன்படுத்தி பழகுங்க. இதை சொல்லும்போது உங்களுக்கு சாதாரணமாக சொல்கிறதுனால அது உங்களுக்கு சாதாரணமாக தெரிஞ்சிருக்கும், தெரியும். அதை வந்து நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கலாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, புளியை வந்து கரைச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக நெல்லிக்காயை டெய்லி வீட்டில் வச்சுருக்கணும், தினமும் நெல்லிக்காய் இருக்கணும். இந்த நெல்லிக்காயை வந்து கட் பண்ணி விதை எடுத்துட்டு, ஒரு 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 குடும்பத்தில் மூணு பேர் இருக்கீங்கன்னா ஒரு ரெண்டு நெல்லிக்காய் போட்டால் போதும். இந்த ரெண்டு நெல்லிக்காயை கட் பண்ணி அதை அரைச்சி ஜூஸ் எடுத்து, இதை வந்து நீங்கள் ரசத்தில் புளி ஊற்றுறதுக்கு பதிலாக நெல்லிக்காய் ஊற்றுனீங்கன்னா நெல்லிக்காய், அதாவது இந்த புளியை வந்து நம்ம வந்து தவிர்த்துட்டு, புளியை எப்படி நம்ம கரைச்சி அதை ஊற்றுறோம் இல்லையா அந்த குழம்புக்கு ரசத்துக்கு, அதுக்கு பதிலாக நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து அதை ஊற்றி பழகிட்டோம்னா, ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது நமக்கு வந்து அது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான சுவை இருக்கும். ஏன்னா நம்ம இந்த புளியை பயன்படுத்தி பழகினதுனால இது கொஞ்சம் ஒரு வித்தியாசம், வேறுபட்ட ஒரு சுவை இருக்கத்தான் செய்யும். ஆனால் இதை நீங்கள் தினமும் பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுதான் பிடிக்கும், பிற புளி பிடிக்காது, புளி தேவையில்லை அப்படின்னு ஒதுக்கிடலாம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா, நெல்லிக்காய் ரசம் மட்டும் இல்லை, இப்போ திரிபலாச்சூரணம்னு சொல்லுவோம், நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய், இது மூணு சேர்ந்தால் திரிபலாச்சூரணம். இதை தினமும் சாப்பிட்ணும்னு சொல்லுவோம், ஆனால் இதை தினம் பயன்படுத்த முடியாமல் தவிப்போம். ஆனால் இதை நீங்கள் என்ன பண்ணலாம், நெல்லிக்காயை போட்டு வச்சா நெல்லிக்காய் ரசம், இதே மாதிரி ரசத்துக்கு போட வேண்டிய எல்லாமே போட்டு, கடுக்காயை வந்து நீங்கள் நைட்டே ஊற வச்சு காலையில் எடுத்து அந்த கடுக்காயை பயன்படுத்தும் போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் எடுத்துடணும், சதையெல்லாம் எடுத்துடணும், தோல் மட்டும் பயன்படுத்தணும். அப்போ இந்த கடுக்காயை உடச்சி தோல் எடுத்து அதை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா, காலையில் வந்து எடுத்து அதை அப்படியே அந்த ஊறின தண்ணியோடு மிக்சியில் போட்டு அப்படியே அரைச்சி அதை தனியாக ஜனடையில் வடிகட்டி தண்ணியை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா நல்ல புளிப்பு துவர்ப்பு எல்லாமே இருக்கும். இதை நீங்கள் ரசத்தில் ஆட் பண்ணிட்டா, கடுக்காய் ரசம், கடுக்காய் ரசம் வந்து கடுக்காய் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது மலச்சிக்கலை அகற்றுறது, நம்ம ஆயிலை கூட்டுறது, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இதே மாதிரி தாண்டிக்காயும் நம்ம பயன்படுத்தலாம். இப்படி இந்த கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இதை மூணும் பயன்படுத்தி ரசம், குழம்பு இது மாதிரி பயன்படுத்தினா, எப்படி புளி வந்து நம்ம ஆயிலை குறைக்குமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்மளுடைய ஆயிலை கூட்டும். இது எல்லாமே நம்மளுடைய ஆயிலை கூட்டும், நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும், நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம நிச்சயம் தினமும் நம்ம வீட்டில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை நான் கொடுத்துருக்கிறேன். அதாவது, அதுதான் எப்பொருள்
யார் வாய் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறது. அதனால் இதில் உண்மை இருக்குது அப்படிங்கிற உணர்ந்தால் நீங்கள் நிச்சயம் அதை பயன்படுத்தி பயனடையுங்கள். நண்பர்களே, நன்றி, வணக்கம். நோய் நீங்கி நலமுடன் வாழ இயற்கை மருத்துவத்தின் மூலம் முழுமையான தீர்வு. நோய்க்கான மூல காரணத்தை அறிந்து அதற்கான மூலிகை மருந்துகள். நாட்பட்ட தீராத வேதனைகளும் அனைத்து விதமான நோய்களுக்கும் முழுமையான சிகிச்சை. நோய்கள் மீண்டும் வராமல் தடுத்து மகிழ்வுடன் வாழ்வதற்கான யோகா மற்றும் தியான சிகிச்சை. நன்கு காற்றோட்டமான இயற்கை சூழலில் அமைந்த தனித்தனி தங்கும் அறைகளை கொண்ட விடுதிகள். நோயின் தீவிரம் மற்றும் தன்மையை அறிந்து சிகிச்சை அளிக்க நவீன இரத்த பரிசோதனை கூடம் மற்றும் மருந்தகம். நோய் நீங்கி புத்துணர்வுடன் ஆரோக்கியமாக வாழ இயற்கை உணவுகளுடன் கூடிய மூலிகை சாறுகள் மற்றும் கஷாயங்கள். நமது தேனியின் நாகலாபுரத்தில் நமக்கு வரமாய் மதுமதி மூலிகை யோகா மருத்துவமனை. அனைத்து விதமான நோய்களுக்கும் நிரந்தர தீர்வு. சிகிச்சை மற்றும் ஆலோசனைக்கு 7826999905 9047853998.